கத்துடைய மன்னா பரிசுத்தமே கிறிஸ்தவனின் மூச்சு காற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தலைப்பு பரிசுத்த அழைப்பினாலே தேவ நம்மை அழைத்தார் ரெண்டு தீமத்தியூ முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இயேசுவை போல பரிசுத்தமாக ஜீவிங்கள் வசன வாசிப்பு பிலிப்பியர் எழுதின நிரூபம் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இருபத்தி ஒன்றாவது வசனம் பிலிப்பியர் எழுதின நிரூபம் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் மத்தியில் எழுதின சுசேஷம் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனம் இருபத்தி ஒன்றாவது வசனம் கத்துடைய மன்னா எழுத்து ஊடியும் சத்தியும் கத்துக்கு ஸ்தோத்திரம் அருமையானவர்களே நம்முடைய தியானத்துக்காக பிலிப்பேர் மூன்றாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் பிலிப்பேர் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இருபத்தி ஓராவது வசனம் ஆகிய இரண்டு வசனங்களை நாம் இப்போது வாசிக்கலாம் வாசிப்போம் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்ராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வளமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்த கோப்பாக மறுரூபப்படுத்துவார் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அருமையானுள்ளே பிளிப்பேர் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இருபத்தி ஓராது வசனம் ஆகிய வசனங்களை நாம் இப்போது வாசிக்க கேட்டோம் நன்கு கவனிங்கள் பிலிப்பேர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை ஆவியானவர் பவுல் மூலியமாக நமக்கு இந்த வார்த்தையை அவர் தருகிறார் அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் வாசிங்கள் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது நம்மளுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது இந்த வார்த்தையை நம்மளை எத்தனை பேர் நாம் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்மிடத்தில் இருக்கிறது அருமையானுள்ளே இந்த பூமியிலே கத்தை நம்மளை வைத்திருக்கிறார் ஆனால் நம்முடைய கண்களை நாம் வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்க வேண்டிய நேரமாக இது இருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் வசனம் கிடைக்காத பஞ்ச காலத்திலே நாம் இப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்திலே இருக்கிறது என்கிற வெளிப்பாடோடு நாம் இந்த சத்தியத்தை இந்த காலவெளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் அருமையானவர்களே வேதத்திலே அநேகர் பிரசங்கம் பண்ணினார்கள் யோவான் சாடகன் பிரசங்கம் பண்ணினான் அவனுடைய பிரசங்க வார்த்தைகள் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவன் பிரசங்கம் பண்ணும்போது எந்த ஒரு மனுஷனையும் அவன் பிரியப்படுத்தி பிரசங்கிக்கவில்லை அடுத்தபடியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பேசினார் அவரும் பிரசங்கம் பேசும்போது மனுஷனை பிரியப்படுத்தி அவர் பிரசங்கம் இல்லை அதே போல் அவருடைய அப்போ சொல்களாக இருக்கக்கூடியதான பேதரு பிரசங்கம் பண்ணினான் ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணினான் அடுத்தபடியாக அருமையானவர்களே பரிசுத்த பவுல் பிரசங்கம் பேசினார் இப்படி வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் பிரசங்கம் பேசினார்கள் அப்போ சில எட்டாம் அதிகாரத்திலே பிலிப் என்ற ஒரு சூசிசையில் கூட அவன் சமரை நாட்டுக்கு போய் இப்படியாக பிரசங்கித்தான் என்று வேதவசனும் அப்போ சில எட்டாம் அதிகாரம் பேசுகிறது இப்படி வேதத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய பிரசங்கத்தை வேதத்தை எடுத்து நாம் தியானிக்கும் போது அவர்கள் பேசின வார்த்தைகள்லாம் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்குது எந்த ஒரு அப்போ மனுஷனை பிரியப்படுத்தி அவர்கள் பிரசங்கம் பேசவில்லை அவர்கள் பிரசங்கம் பேசும்போது தேவனுடைய நீதியை குறித்து அவர்கள் பிரசங்கம் பேசினார்கள் தேவன் பரிசுத்தர் என்பதை அவர்கள் உலகத்துக்கு வெளிப்படுத்தி பிரசங்கித்தார்கள் அடுத்தபடியாக பரலோக ராஜ்யத்துடைய தூதை அவர்கள் வெளிப்படுத்தி பேசினார்கள் வேதத்தை விட்டு வெளியே வார்த்தைகள் கசியாதவாறு திட்டவட்டமாக தேவனுடைய வார்த்தைகளை குறித்து அவருடைய ராஜ்யத்தை குறித்து திட்டமாக அவர்கள் ஜனங்களுக்கு பிரசங்கித்தார்கள் அடபடினால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பருசுத்வானுடைய வழிகாட்டுதலின்படி கத்துடைய மன்னா என்கிறதான எழுத்து ஊழியத்து மூலியமாக நான் உங்களுக்கும் கூட கத்துடைய ஆலோசனையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவளே அப்போசலர்கள் காண்பித்த வழிகாட்டுதலின்படி மனுஷனை பிரியப்படுத்த அல்ல என்னுடைய தேவனை மகிமைப்படுத்தி ராஜாதி ராஜாவை புகழ்ந்து அவருடைய ராட்சியத்து குறித்தும் அவருடைய மேன்மை குறித்தும் உங்களோடு கூட சக்தி உபதேசங்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விமானவிலே மோ பிழிப்பேர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது இந்த வார்த்தை அழுத்தமாக பதியும்படி நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட வேண்டும் என்னென்னு சொன்னால் இந்த பூமியிலே நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள் கஷ்டங்களை கண்டு நாம் சோர்ந்து போகிறோம் ஆனபடினால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கின்ற நிச்சயம் இந்த சத்தியத்து மூலிமா உருவாக வேண்டும் என்ற பாரத்தோடு பரிசுத்த ஆவிக்குள்ளே இந்த பிழிப்பேர் மூன்றாம் அதிகாரத்தை நான் நிச்சயத்து உங்களுடன் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் பெரிய மாணவர்களே பிழிப்பேர் மூன்று இருபதாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் வாசிங்கள் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தமாக இருக்கிற ஏசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய மகத்துவமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆனப்படினால் அருமையானவில இந்த பிலிப்பியர் மூன்றாம் அதிக இருபதாம் வசனத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது நம்ம இருதயத்தில் இருக்கிற எல்லா சஞ்சலங்கள் மாறுகிறது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார் பரிசுத்தப்படுத்துகிறார் நம்முடைய இருதயத்தை பரலோகத்துக்கு நேராக பரிசுத்த ஆவிய திருப்புகிறார் அனுப்படியால் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர்வுமாக அதற்கு முன்பதாக நம்முடைய சரீரத்துக்குள்ளே கத்துடைய மறுரூபத்தின் வேலை உண்டாக வேண்டும் அருமையானலே இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த அற்பமான சரீரம் இந்த மாம்சம் இந்த இரத்தத்தோடு பரலவராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது ஆகவே பிரியமானே நம்முடைய சரீரம் மறுரூபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு என்ன என்ன என்னென்ன சத்தியம் இருக்கிறதோ அந்தந்த சத்தியத்தை ஒவ்வொன்றாக நான் சொல்லித் தருகிறேன் அடுத்தபடியாக பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே பவுல் மூலியமாக ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்பதை நாம் இப்போது வாசிக்க கேட்கலாம் வாசிங்கள் கிறிஸ்தியேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் தேவனுடைய மகத்துவமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்று பவுல் இவ்வாறாக சொல்லியிருக்கிறார் நீங்கள் பிலிப்பேர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நீங்கள் வாசித்து பாருங்கள் அதிலே அந்த பவுல் என்று அந்த ஊழியக்கார் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் மூன்றாம் அதிகாரம் விசேஷமாக நான் பார்க்கும்போது இந்த இடத்துல தன்னுடைய சாட்சிகளை அவர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பிலிப்பேர் மூன்றாம் அதிகாரத்திலே தனக்கு இருந்த எல்லாவற்றையும் லாபமாக இருந்த எல்லாவற்றையும் கிறிஸ்துகா நஷ்டம் விட்டதாகவும் குப்பையாக விட்டதாகவும் அழைப்பை காத்துக்கொண்டு கொண்டு பரிசுத்தத்தை காத்து தன்னை ஒரு தேவனுக்கு முன்பாக உண்மையான ஊழியக்காரனாக பவுலிங்கை நிச்சயப்படுத்தி தன்னுடைய சாட்சியை அவர் வேதத்தில் பதிவிட்டிருக்கிறார் அருமையானவர்களே இந்த பூமியிலே ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு ஊழியக்காரன் எப்படி ஒரு முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்பதை பவுல் என்ற ஊழியக்காரர் நமக்கு சொல்லி தருகிற அதே வழிகாட்டுதலின்படி இப்போது சத்தியங்களை ஒவ்வொன்றாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தி ஓரம் வசனம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகம் பதினாலு வசனம் இந்த மூணே வசனத்தை வைத்துக்கொண்டு உங்களோடு கூட சத்தியத்தை நான் ஏழு தலைப்பாக இந்த சத்தியத்தை பிரித்து பொறுமையாக ஒவ்வொன்றாக நான் சொல்லித் தருகிறேன் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பரிசுத்த ஆவியானதாமே நம்மோடு அவர் இடைப்பட்டு பேசுவாராக இந்த தேவ செய்தியை ஏழு தலைப்பாக நான் பிரித்து உங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்லி தருகிறேன் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக முதல் தலைப்பு நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது பிழிப்பேர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அடுத்தபடியாக ரெண்டாவது தலைப்பு அதே பிழிப்பேர் மூன்றாவது இருபது வசனத்தில் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை தலைப்பாக நான் அறிவிக்கிறேன் மூன்றாவது ஆவியானோருடைய வல்லமையான செயல் என்ற ஒரு பதம் பிளிப்பேர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுக்குது அடுத்தபடியாக பிளிப்பேர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் மனிதனுடைய சரீரம் அற்பமான சரீரம்னு எழுதப்பட்டிருக்குது அந்த பதத்தை நான்காவது தலைப்பாக அறிவிக்கிறேன் அடுத்தபடியாக பிளிப்பேர் மூன்றாம் அதிகம் இருபத்தி ஓராவசனத்தை சரீரம் அறுவமாகுதல் என்ற வார்த்தையை அந்த பதத்தை நான் ஐந்தாவது தலைப்பாக உங்களுக்கு அறிவிக்கிறேன் அடுத்தபடியாக ஆறாவதாக பரம அழைப்பு பிழிப்பேர் மூன்றாம் அதிகார் பதினான்காவது வசனத்தில் இந்த வார்த்தைகள் பதிவிடப்பட்டிருக்குது அதே பிழைப்பேர் மூன்றாம் அதிகார் பதினான்காவது வசனத்திலே பந்தய பொருள் என்ற ஒரு வார்த்தை பதிவிடப்பட்டிருக்குது ஆனபடினால் ஒவ்வொன்றாக ஏழு தலைப்பை தனித்தனியாக பிரித்து நம்முடைய தியானத்துக்காக நாம் சத்திய உபதேசங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் பரிசுத்த ஆவியானவர் மகாராஜாவானவர் நமக்கு சத்தியங்களே அவர் சொல்லி தருவாராக நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது பிலிப்பேர் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இருபதாவது வசனத்தில் இருக்கிற அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் வாசிங்கள் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது தேவனுடைய மகத்துவமுள்ள உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அருமையானுலே நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அருமையானுலே கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆனபடினால் நம்முடைய குடியிருப்பு பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறது என்று ஒரு மனிதன் சொல்ல வேண்டுமென்று சொன்னால் அந்த மனிதன் பரலோக தரிசனத்தை நாளுக்கு நாள் அந்த மனிதன் தனக்குள் புதுப்பித்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த வார்த்தையை அவன் சொந்தமாக்கி கொள்ள முடியாது இந்த பூமியில் இருக்கிற ஒரு மனுஷன் என்னுடைய குடிப்பு பரலோக ராஜ்யத்திலே இருக்கிறது நிச்சயமாக எனக்காக பரலோ ராஜ்யத்தில் என் குடியிருப்பு இருக்குது என்று ஒரு மனிதன் சொல்ல வேண்டுமானால் அந்த மனிதனுக்குள்ளே பரலோக தரிசனம் காணப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவனால் அறிக்கையிட முடியாது பூமி மீது அவனுக்கு ஆசை இருக்குமானால் பொருளாசை அவனுக்குள் இருக்குமானால் அவனால் நிச்சயமாக அதை சொல்ல முடியாது ஆகவே பரிசுத்தமான ஜீவி என்பது இந்த பிழைப்பேர் மூன்றாம் அதிகம் இருபதாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற முதல் வார்த்தையிலே அடங்கியிருக்குது ஒரு மனுஷன் பரிசுத்த ஜீவியத்தை காத்து கொண்டு பல்லவர் ராஜ்யத்துக்கு போக அவன் ஆயத்தமாக இருக்கிறான் என்றால் என்னுடைய குடியிருப்பு பரலவர் ராஜ்யத்தில் இருக்கிற அறிக்கையோடு அவன் இந்த பூமியில் காணப்பட வேண்டும் இப்படிப்பட்ட அறிக்கையோடு இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைதான் தான் கத்துடைய எடுத்துக்கொள்ளப்பட முடியும் ஆகவே ஆனபடினால் அருமையானவர்களே இந்த பொருளாசை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷம் சுசேஷம் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலும் இருபதாவது வசனத்திலையும் இருபத்தி ஓரா வசனத்திலும் அவர் பேசியிருக்கிறார் மத்திய இதனை சுசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இருபத்தி ஓராவ வசனம் மூன்று வசனங்களை வாசிங்கள் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும் இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள் பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள் அங்கே பூச்சாவதும் துருவாவதும் கெடுக்கிறதும் இல்லை அங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் தேவனுடைய மகத்துமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த மாலை நம்முடைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் புகழ்ந்து அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் அவரே திருச்சபைக்கு அவரே மகாராஜாவாக இருக்கிறபடியால் அந்த மகாராஜாவானவர் மகிமையான தேவன் அந்த பிதாவுக்கு சமமாக இருக்கக்கூடிய சர்வ அதிகாரம் படைத்த அந்த ராஜாதி ராஜா இந்த பூமியில் வந்தபோது அவர் மலை பிரசங்கத்தில் பேசின அந்த வார்த்தை தான் இப்போது நான் வாசிக்க கேட்டோம் அந்த மகிமையான தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த பூமியிலே நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் இந்த சாராம்சை தான் பவுல் பிலிப்பேர் சபைக்கு கொண்டு வருகிறார் நம்முடைய குடியிருப்பு பரலூர் ராஜ்யத்தில் இருக்கிறது பாருங்கள் எப்படி ஆவி ஒத்து போகுது என்பதை பாருங்கள் இவர்கள் கத்திரால் இந்த பவுல் போன்ற பரிசுத்தவான்கள் கத்திரால் அங்கீகரிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் சகல விதத்தில் அவர்கள் சோதிக்கப்பட்டு அவர்கள் பரிசுத்த ஆவினால் நடத்தப்பட்டு பரிசுத்தத்துக்காக தேவ ராஜ்யத்துக்காக தேவ நீதியை இந்த பூமியில் ஸ்தாபிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பாடுபட்ட பரிசுத்துவான்கள் அந்த பரிசுத்துவான்கள் வாயில் வரக்கூடிய வார்த்தைகள் தான் நிஜமாக நம்முடைய ஆவிக்கிரிய ஜீவத்துக்கு அது உணவாக அது ஒரு புரோஜனமாக பரலவு ராஜ்யத்துக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தக்கூடிய தேவ ஆலோசனையாக இருக்கிறது அடபடி பவுல் என்று அந்த ஊழியக்கார மூலியமாக நம்ம சொல்லப்பட்டிருக்கிற அந்த சத்திய உபதேசத்துக்கு நிச்சயமாக நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போமாக உள்ளே மத்திய விசேஷம் ஆறாம் அதிகாரம் பத்தொம்போதாவது வசனம் இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பூமியிலே நீ பொக்குசன் சேர்த்து வைக்க வேண்டாம் ஆனபடினால் இந்த பூமியிலே பொக்குசை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பிள்ளை பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ள முடியாது ஆக இந்த பூமியிலே ஒரு பரவதேச ஜீவித்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து முற்றிலுமாக தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளை தான் கத்துடைய மனவாட்டியாக மாற முடியும் மற்றபடி நிச்சயமாக இந்த பூமியிலே எனக்கு பொண்ணு இருக்குது பொருள் இருக்குது ஆசி இருக்குது சொத்து இருக்குது பட்டம் இருக்குது படிப்பு இருக்குதுன்னு சொல்லுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட முடியாது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்த என்னை அனுதினமும் நடத்துகிறான் எனக்கு தர்தனம் வரலாம் எனக்கு வியாதி வரலாம் பிரச்சனை வரலாம் போராட்டம் என்ன வேணால் வரலாம் என் தேவன் பரலோ ராஜ்யத்தில் எனக்கு ஒரு குடியிருப்பு வைத்திருக்கிறார் என்னுடைய சுவாசம் அவர் கையில் இருக்கிறது இந்த பூமியில எனக்கு என்ன நடந்தாலும் தேவன் என்னை நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு நாம் சொல்ல வேண்டும் பெரிய மாணவர்களே ஒரு குடும்பம் என்று சொன்னாலே அந்த குடும்பத்தில் குழப்பம் இருக்கும் வறுமை இருக்கும் இழப்பு இருக்கும் தோல்வி இருக்கும் ஏற்றத்தாழ்வு தான் செய்கிறது கத்தரின் மெய்ப்பிரா இருக்கிற நாம் சொல்ல வேண்டும் ஆகவே கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகாத ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் அப்போது தேவனுடைய ரகசிய செயல் அருமையானவர்கள் நம்முடைய கூடாரத்திலே வந்து இறங்கக்கூடியதாக இருக்கிறது தேவனுடைய மகத்துவமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அடுத்தபடியாக பிலிப்பேர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற வார்த்தை பதிவிடப்பட்டிருக்குது அருமையான பிலிப்பேர் மூன்றாம் அதிகாரம் இருபது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் வாசிங்கள் நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கர்த்தா இருக்கிற வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய மகத்துவமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்துடைய வருகையின் நம்பிக்கையை நாம் எழுந்து போகக்கூடாது மனவாளன் இயேசு வருவார் என்று விசுவாசோடு கத்துடைய ரகசிய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் அப்போது தான் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அனுபவத்துகளை நாம் இருக்கிறேன் என்பது இதுதான் அடையாது ஆக ரட்சகர் நம்முடைய ஆண்டவராக இயேசுகி நம்முடைய ரட்சகர் வரப்போகிறார் அவருடைய வருகை சமயமாக இருக்கிறது ஆகவே இந்த பூமியிலே வருகையின் நம்பிக்கையை நான் புதுப்பித்துக்கொண்டு விசுவாசத்தோடு கத்துடைய வருகைக்காக இயேசு முகத்தை காண மிகுந்த சந்தோஷத்தோடு இப்படியாக நான் ஆவலோடு காத்து கொண்டு சொல்லி நம்முடைய அறிக்கை அவ்வாறாக மாற வேண்டும் அப்போது நிச்சயமாக நம்முடைய தவப்பன் வரப்போகிற நிச்சயத்தோடு இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தை அவர்கள் காத்து கொண்டபடியால் அவருடைய முகத்தை அவர்கள் காண்பார்கள் தேவனுடைய மகத்துவமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அருமையானுள்ளே அடுத்தபடியாக நேரத்தை சமயம் நமக்கு குறைவாக இருக்கிறபடியால் மூன்றாவது தலைப்புக்குள்ளே நாம் இப்போது போகலாம் மூன்றாவது தலைப்பு பிலிப்பேர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் வாசிங்கள் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் தேவனுடைய மகத்துவம் உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அருமையானுள்ளே எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயல் அப்படின்ற ஒரு பதம் இருக்குது பாருங்கள் அந்த வல்லமையான செயல் அதாவது பரிசுத்தாவின் வல்லமை இந்த பரிசுத்தாவின் வல்லமை ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இல்லாவிட்டால் அந்த பிள்ளை வருகையை நம்பிக்கை இழந்து போய்விடுவார் தன்னுடைய குடியிருப்பு பரலோகராட்சியத்தில் இருக்கு என்பது நம்பிக்கையை அந்த தேவனுடைய பிள்ளை எழுந்து விடுவான் ஆகவே பரிசுத்த ஆமியான தம்முடைய வல்லமையான செயலை சபைக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் ஆனபடினால் பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு இதுவே மேன்மையை அதுவே அடையாளமாக இருக்கிறது ஆன பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு மேன்மையாக இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளான மனுஷனை தம்முடைய வல்லமையான செயலின்படி உள் உள்ளான மனுஷனை அப்படியாக ஒரு புடமிட்டு பரிசுத்தப்படுத்தி அந்த உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கிற கரைகளையும் அழுக்குகளையும் குப்பைகளையும் கத்தறி எடுத்து வெளியே தூக்கி எறிவார் ஆனபடினால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வல்லமையான செயலை நமக்குள்ளே அவர் வெளிப்படுத்த வேண்டும் ஆகவே இந்த புது ஏற்பாட்டு சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் மகாராஜாவாக அறியப்பட்டுள்ளார் ஆகவே அந்த மகாராஜாவை அந்த மெல்கி சேதைக்கின் ராஜாவை நான் புகழ்ந்து இந்த வேளையிலே உங்கள் மத்தியில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அனுதினமும் வழிநடத்தி நம்முடைய நம்ம தம்முடைய வல்லமையான செயலே தம்முடைய மகிமையான வல்லமை அவருக்கு நம்ம நமக்கு தருவாராக அதற்காக நாம் வேண்டிக் கொள்வோமாக அடுத்தபடியாக நான்காவது தலைப்புகளை நாம் போகலாம் நான்காவது தலைப்பு பிழிப்பேர் மூன்று அமதியார் இருபத்தி ஓரம் அவசனத்திலே இன்னொரு வார்த்தையும் பதிவையிடப்பட்டிருக்குது பிழிப்பேர் மூன்று இருபத்தொன்றை நாம் வாசிங்க இப்பவும் வாசிங்கள் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய ஆற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் தேவனுடைய மகத்துவமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பாருங்கள் இந்த பிளிப்பெயர் மூன்றாம் அதிகாரத்தில் அடுத்த ஒரு தலைப்பு அதே வசனத்தில் நாம் எடுத்துக்கொண்டோம் அதில் அற்பமான சரீரம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது கத்துடைய வருகைக்கு முன்பாக நம்முடைய அற்பமான சரீரம் மறுரூபமாக மாற வேண்டும் தாய் வயிற்றில் நமக்கு இருந்த சரீரம் ஜென்ம சரீரம் என்று அழை அழைக்கப்படுகிறது நம்முடைய தாய் வயிற்றிலே நமக்கு கொடுக்க இருக்கிறதான அந்த சரீரம் ஒரு ஜென்ம சரீரம் என்று அழைக்கப்படுகிறது ஆனால் ஞானசானம் எடுத்த பிறகு இப்போது நமக்கு இருக்கிற சரீரம் ஆவிக்குரிய சரீரம் நம்முடைய அற்பமான சரீரம் ஜென்ம சரீரம் என்று அழைக்கப்படுகிறது ஆனபடினால் அந்த ஜென்ம சரீரம் அற்பமான சரீரம் மருவம் அடைந்தால்தான் பரலோ ராஜ்யத்துக்குள்ளே நம்முடைய சரீரம் நல்லா கவனிங்க நம்ம தான் அப்போதான் பரவராஜ்ஜியத்துலேயே மகிமையோடு போக முடியும் ஆனால் அப்படின்னா இப்போது நம்முடைய நமக்கு இருக்கிறதா நாம் தொட்டு பார்க்கக்கூடிய இந்த சரீரம் இந்த ஒரு ஜென்ம சரீரமாக இருக்கிறது அந்த சரீரம் மறுபு அடைய வேண்டுமானால் எப்படிப்பட்ட பரிசுத்த ஜீவியத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் யோசித்து பாருங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளை பூமியில் இருக்கக்கூடிய அந்த தேவனுடைய பிள்ளை தாய் வெற்றியில் பிறந்த இயற்கையான ஒரு பிள்ளையோட சரீரம் அது ஒரு அற்பமான சரீரமாக இருக்குது அந்த சரீரம் மறுரூபம் அடைய வேண்டுமானால் அந்த தேவனுடைய பிள்ளை எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஜீவத்தை தனக்குள் காத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்திக்கும் போது நமக்குள்ளே ஒரு நடுக்கம் நமக்குள்ளே ஒரு தேவ பக்தி உண்டாகும் ஆன பண்ணினால் பூர்ணமான ஒரு பரிசுத்த ஜீவத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்தா நம்முடைய சரீரம் கத்திற்கு சொந்தமான சரீரமாக ஆவியானவருக்கு சொந்தமான பரிசுத்த சரீரமாக அது மாறும் ஆகவே பாவம் நம்முடைய சரீரத்தில் வந்துவிடக்கூடாது பாவத்தை செய்யக்கூடாது ஆகவே கத்திற்கு பிரியமில்லாத எந்த ஒரு அவதூறான பாவங்களை நாம் செய்யவே கூடாது பரிசுத்தமே நம்முடைய மூச்சு காற்றாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக அருமையானுளே நம்முடைய அழைப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும் தீமைத்து புஸ்தகம் ரெண்டாம் தீமேத்தியூ முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே பரிசுத்த அழைப்பினாலே தேவன் நம்மை அழைத்தார் என்று சொல்லப்படுகிறது அந்த அழைப்பை மேன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அழைப்பை நஷ்டப்படுத்தாமல் பரிசுத்தத்தை நாம் நமக்குள்ளே காத்துக்கொள்வோமாக அடுத்தபடியாக அருமையானுளே நாம் ஆறாவது தலைப்பை நாம் கவனிக்க போகிறோம் ஆறாவது தலைப்பு பிளிப்பெர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிங்கள் கிறிஸ்தியேசுக்குள் தேவன் அழித்த பரம அழைப்பின் பந்தயப்பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக இலக்கு இலக்கை நோக்கி நான் தொடருகிறேன் என்று பவுல் இவ்விடத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே ஆனபடியால் நம்முடைய அழைப்பு மிகவும் விசேஷிக்கப்பட்டது நம்முடைய அழைப்பு பரலோகத் தவப்பன் பருசுத்தராக இருக்கிறபடியால் அவரை போலவே நாம் பரிசுத்தத்தை இந்த பூமியில் காத்து கொள்ள வேண்டும் அடிபடி அருமையானவர்கள் நம்முடைய ஜீவியத்திலும் சுபாவத்திலும் பரிசுத்த நமக்கு இல்லாவிட்டால் தேவ நம்மை அவர் அங்கீகரிக்கவே மாட்டார் பரிசுத்தமான ஜீவியத்தை நாம் காத்து அந்த பரம அழைப்பை நாம் காத்து கொள்வோமாக அடுத்தபடியாக அருமையானவர்களில் ஏழாவது தலைப்புக்குள்ளே நாம் கடந்து வரலாம் அதே பழிப்பேர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே அதே வசனத்தை மறுபடியும் நாம் வாசிக்கப் போகிறோம் ஏழாவது தலைப்பாக அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள் இயேசுவுக்குள் தேவன் அழித்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் அருமையானுகை இங்கே இலக்கு என்ற ஒரு வார்த்தையை பவுல் பதிவிட்டு இருக்கிறார் அடமணியிலால் அந்த அந்த அழைப்பை நாம் காத்து கொண்டு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்துலேயே எனக்கு குடியிருப்பு இருக்குது என்னோடய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவேன் அழைப்பை காத்துக்கொள்வேன் ஆகவே தேவனுக்கு பிரியமாக நான் நடப்பேன் பிரதிஷ்டியோடு இந்த பூமியை நேசிக்காமல் பரலோக ராஜ்யத்துக்காக தன்னை ஒப்பு கொடுத்து பரிசுத்தத்துக்காக இந்த பூமியில் காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அந்த பரிசு பொருளோடு அதாவது பரலோகராஜ்ஜியமே நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய சுதந்திரமாக அதுவே நம்முடைய பரிசு பொருளாக இருக்குது அது உன்னதத்தின் பரிசு ஆகவே அந்த உன்னதமான தேவன் நமக்கு தரக்கூடிய அந்த பரலோக பரிசை நாம் பெற்றுக்கொள்ள இந்நாட்களிலே நாம் ஆயத்தப்படுவோமாக அந்த பரலோக ராஜ்யத்தில் துன்பம் கிடையாது பசி கிடையாது கவலை கிடையாது இதுவே தேவன் நமக்கு தரக்கூடிய உன்னத பரிசாக இருக்குது அந்த பரிசை விரைவில் நாம் பெற்றுக்கொள்வோமாக என்கிற வாஞ்சியோடு அருமையானுள்ளே பரிசுத்த ஜீவத்தை காத்துக்கொண்டு கத்திற்கு நாம் சாட்சியாக மாறுவோமாக கத்துதாமே தாமே உங்கள் அனைவரும் அவர் ஆசிர்வதிப்பாராக பரிசுத்த ஜீவியும் நம்மிடத்தில் இருந்தால் நிச்சயமாக நாம் வேண்டிக் கொள்ளாமலே ஆண்டவர் நமக்கு அதிசயத்தை செய்வார் ஒரு பூர்ணமான பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொண்டு கத்திற்காக உண்மையாக நீங்கள் இருந்து பாருங்கள் அதிசயம் தானாகவே நடக்கும் அடமனிலால் தேவனுக்கு பயந்து பரிசுத்த ஜீவியத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள் கற்று தாமே உங்களை அவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக கத்திற்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்துவோமாக பரிசுத்தமே கிறிஸ்தவனின் மூச்சு காற்று ஜப உதவிக்கு மற்ற அனைத்து தகவல்களை பெற பாஸ்டர் ஜீவன் நம்பர் அறுபத்தி ஆறு மேட்டுத்தெரு புழல் சென்னை அறுபத்தி ஆறு இந்தியா தமிழ்நாடு சென்னை தொலைபேசி எண்கள் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் நைன் த்ரீ எயிட் த்ரீ நைன் கத்ததாமே உங்கள் அனைவரும் அவர் ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்